பேப்பெருந்தூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி பழைய இரும்பு கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. விஆர்பி சத்திரம் பகுதியில் எம் சாண்ட் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள பழைய இரும்பு கடைக்குள் புகுந்து அருகில் உள்ள மின்கம்பத்தில் இடித்து கவிழ்ந்தது. இதில் சிறிய காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். இரும்பு கடையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடியில் நெத்திலி மீன் வரத்து அதிகரித்திருப்பதால் நெத்திலி கருவாடு பதப்படுத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 50 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடி தொழிலை சார்ந்திருக்கும் நிலையில் கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் நெத்திலி மீன் அதிக அளவில் கிடைத்து வருகிறது. அதிக அளவில் வரத்து இருப்பதால் விற்பனை செய்ய முடியாததாலும் நெத்திலி மீனை கருவாடு விலை அதிகம் என்பதாலும் கருவாடாக பதப்படுத்தும் பணியில் மீனவர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். கருவாடானதும் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இங்க வந்து அதிகமான நெத்திலி இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 மாசம் பாத்தீங்கன்னா இன்னும் இதுக்கு மேல அதிகமா வர ஆரம்பிக்கும். இங்க உள்ள நெத்திலிக்கு என்ன மதிப்புண்டா, இங்க நல்லாவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் அதிகமா இருக்கும். இங்க இருந்து கோயில்பட்டிக்கு போய் அங்க உள்ள மார்க்கெட்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வரைக்கும் போவும். சீர்காழி அருகே பாய்லர் வெடித்த விபத்தில் இருவர் உயிரிழப்புக்கு காரணமான தொழிற்சாலையை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தொடுவாய் கிராமத்தில் தனியார் இறால் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது. வழக்கம் போல தொழிற்சாலையில் உள்ள நீராவி பாய்லரில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீர் என்று பாய்லர் வெடித்துச் சிதறியது. இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அருண் ஓரான் மற்றும் பல்ஜித் ஓரான் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த பாய்லர் ஆபரேட்டர் ரகுபதி, மாரிதாஸ் மற்றும் ஜாவித் ஆகியோர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சாலையை ஆய்வு செய்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் விசாரணை முடியும் வரை தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டார். இன்சிடென்ட் குறித்து நம்ம அரசுக்கு ஃபுல் டீடைல்ஸோட ரிப்போர்ட் இப்போ அனுப்பியிருக்கிறோம். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இப்போ இந்த ஃபேக்டரி வந்து குறிப்பாக இந்த பாய்லர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து முழுசாக திருப்பி பரிசோதனை செஞ்சு எந்த இடத்துல என்ன மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அதை வந்து பார்த்துட்டு சரி செஞ்ச பிறகுதான் இந்த நிறுவனம் திருப்பி நம்ம வந்து இயங்குறதுக்குண்டான பர்மிஷன் கொடுப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் முசூரில் கழிவுப் பொருட்கள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் மிகுந்த சிரமப்பட்டு அணைத்தனர். ராமநாயக்கன் பகுதியில் உசேன் என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் நேற்று பிற்பகலில் பிடித்த தீ மளமளவென பரவியது. இதனால் வான் உயரத்திற்கு கருமுகை காணப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் என அச்சம் தெரிவித்தனர். இன்னும் 4-5 டிராக்டர் சொல்லியிருக்கோம். இன்னும் 4-5 டிராக்டர் வந்துட்டுருக்கு. வந்தோடனே எவ்வளோ சீக்கிரமாக இல்லை சீக்கிரம் வந்து இது பண்ணுறோம். வேஸ்டேஜ் தான் இங்கே இருந்து வெறியும். அந்த பிளாஸ்டிக் பொருளுங்க அது எரிஞ்சிட்ருக்கு அவ்வளோதான். எதை யாரை வச்சாங்க, என்ன வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க எதுவுமே தெரியல. பின்னாடி பசங்க வந்து யாரோ இது பண்ணுறாங்க. பின்னாடி பசங்க பின்னாடியிலேருந்து எரிஞ்சிருக்கு, முன்னாடியிலேருந்து எரியல. அது பின்னாடியிலேருந்து எரிஞ்சிருக்க காரணம் என்னான்னு கேட்கணும். பின்னாடி எல்லாரும் அங்கே சீட் விளையாடிட்டு அது விளையாடிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. அதனால ஏதாவது எரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். புதுக்கோட்டையில் புலன குழுவின் கௌரவ தலைவரும் கவிஞருமான தங்கமூர்த்தியின் இல்ல திருமண விழா காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மேள தாளத்துடன் அலங்கரிக்கப்பட்ட 9 மாட்டு வண்டிகளில் தமிழ் வளர்த்த புலவர்களின் புத்தகங்களை அடுக்கி அந்த வண்டிகள் வரிசையாக அணிவகுத்தன. மணமக்களும் புத்தகங்கள், முக்கணிகள் மற்றும் பூக்களை கைகளில் ஏந்தியவாறு உருமி உள்ளிட்ட பாரம்பரிய இசைகள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் ரவி மரியா ஆடியவாறு சென்றதும் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்ததால் லாரியை சிறைபிடித்த கிராம மக்கள் சடலத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெட்டுக்காட்டூர் என்ற இடத்தில் கிரஷர் ஜல்லி பாரம் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதியதில் பேக்கரி உரிமையாளரான பிரகாஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் லாரியை சிறைபிடித்து அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதை தடுக்காததை கண்டித்து சடலத்துடன் சுமார் 5 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மாற்றுப்பாதையில் லாரிகளை இயக்கவும் விதிமீறலில் ஈடுபடுவோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததும் போராட்டத்தை கைவிட்டனர்.
புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் புதுகை தஞ்சை ஒருங்கிணைந்த அணியை திருவண்ணாமலை மாவட்ட அணி தோற்கடித்தது. மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு அகாடமி சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் தன்னம்பிக்கையுடன் கிரிக்கெட் ஆடினர். பந்தை அடித்துவிட்டு ஓட முடியாதவர்கள் பைரன்னர் மூலம் ரன்களை குவித்தனர். வெற்றி பெற்ற திருவண்ணாமலை அணிக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. சாதி மத அடிப்படையில் மனித இனத்தை பிரிக்க முடியாது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் பொறியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கெடுத்து பேசிய அவர், நாடு முழுவதும் பல்வேறு மத பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் நிலவி வருவதாக குறிப்பிட்டார். இருப்பினும் ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரே குடும்பமாக கருதி பாடுபடுவதாக ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மாவட்டத்தில் சரக்கு ரயில் மோதியதில் யானை உயிரிழந்தது. பரேலியிலிருந்து லால்கவுன் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் 62வது தூணை கடக்கும் போது 4-5 யானைகள் அடங்கிய கூட்டம் இருப்பு பாதையை கடந்துள்ளது. ரயில் ஓட்டுநர் வேகத்தை வெகுவாக குறைக்க முயன்றும் கூட்டத்தில் ஒரு யானை மீது மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது. கடந்த 4 நாட்களில் உயிரிழக்கும் 3வது யானையாகும். கடந்த வியாழனன்று கஸ்ரோன் பகுதியில் இரு யானைகளுக்குள் நடந்த சண்டையில் 55 மற்றும் 25 வயது யானைகள் உயிரிழந்தன. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பில் 2000 யானைகளை கடந்துள்ளது தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் விமானத்தில் உருவாக்கப்பட்டுள்ள உணவகம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்காக வர இருக்கிறது. டெல்லி மீரட் விரைவுச் சாலையில் திறக்கப்பட இருக்கும் இந்த உணவகம் டெல்லியில் இருந்து கைவிடப்பட்ட விமானத்தை உணவகத்திற்கு ஏற்ப சிறு சில மாற்றங்களை ஏற்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. ஜஸ்டின் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விமான உணவகத்தில் 70 பேர் உணவிருந்த முடியும் என்று கூறப்படுகிறது. 3 மாதங்களில் செயல்படுத்துவங்கும் விமான உணவகத்திற்கு தற்போது முதலே மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். உணவகத்தை சுற்றி பொழுதுபோக்கு அம்சங்களை புகுத்தும் எண்ணமும் இருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நேபாள எல்லைக்கு அருகில் குடியிருப்பு பகுதிக்குள் அருகில் உலவிய சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்தனர். கல்வாஜோட் பகுதியில் குடியிருப்புகளுக்கிடையே கடந்த சில நாட்களாகவே சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் மரக்கிளையில் சிறுத்தை இருப்பதை கிராமத்தினர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த அதிகாரிகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.